ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரோஹித் அசோக். ஸோ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலில் நியூசிலாந்து டீம் ஜெயிச்சு ஃபஸ்ட் டைம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ நிறைய இம்பார்ட்டண்ட்டான ரீசன்ஸ் இருக்குது ஏன் நியூசிலாந்து இந்த மேட்சை ஜெயிச்சாங்கன்ட்டு. ஸோ அந்த ரீசன்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் இந்தியன் டீமோட பேட்ஸ்மேன் செட்டில் ஆகிறாங்களோ அப்பப்பெல்லாம் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க, அந்த பார்ட்னர்ஷிப்பை பில்டாக விட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி சில பேட்ஸ்மேன்ஸை செட்டில் ஆக விடாமலையும் ஏர்லியாகவே எடுத்துடுறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ரீசன் இந்த பிக் ஃபைனலை ஜெயிக்கிறதுக்கு. இந்தியன் டீமோட போலர்ஸுமே எக்ஸலண்ட்டாக தான் போட்டாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மொஹமத் ஷமி 4 விக்கெட் எடுத்தார், ரவிச்சந்திரன் அஸ்வின் 2 விக்கெட் எடுத்தார், இஷாந்த் சர்மா 3 விக்கெட் எடுத்தார், அண்ட் ரவீந்திர ஜடேஜா 1 விக்கெட் எடுத்தார். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 139 ரன்ஸ் தான் டார்கெட், அண்ட் 53 ஓவர்ஸ் கிட்டே இருக்குது விளையாடுறதுக்கு நியூசிலாந்து டீமுக்கு. ஸோ இது ரொம்பவே கம்மியான ஸ்கோர் தான் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் ஜெயிச்சிட்டாங்க நியூசிலாந்து டீம். இதுவும் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான், ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடி இருக்கலாம். அதில் இன்னும் முக்கியமான விக்கெட் அவங்களுக்கு ரிஷப் பந்த் தான். ரிஷப் பந்த் செட்டில் ஆகிற மாதிரி இருந்தார், 40 மேலே போயிட்டார், அப்போது ஒரு பிக் ஷாட்டுக்கு போனார், அப்புறம் எக்ஸலண்ட்டான ஒரு கேட்ச் நிக்கலஸ் சூப்பராக பிடிச்சாரு. ஸோ அந்த விக்கெட் தான் எனக்கு தெரிஞ்சு கேமையே மாற்றிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இருந்திருந்தானா ஒரு 70 ரன்ஸ் இல்லை ஒரு 75 ரன்ஸ் பந்த் அடிச்சிருந்தார்னா 200 கிட்ட இல்லை ஒரு 180 இல்லை 170 வந்திருந்தாலே அவங்க 8 ஓவர் முன்னாடி தான் முடித்தாங்க. ஸோ ஒரு 170 இருந்திருந்தா நினச்சி பாருங்கள், அப்போ கூட சான்ஸ் இருந்தது ட்ரா ஆகிறதுக்கு. ஸோ அந்த விக்கெட் இன்னும் மெயின் விக்கெட் நியூசிலாந்து டீமுக்கு, அதை எக்ஸலண்ட்டாக போட்டு எடுத்தாங்க நியூசிலாந்து டீம். நியூசிலாந்து டீம் இந்த பிக் ஃபைனலை ஜெயிக்க இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது, அது அவங்களோட கேப்டன் கேன் வில்லியம்சன். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்லோவாக தான் விளாடினார், ஆனால் ஸ்டெடியாக விளையாடிட்டு இருந்தார். இனிஷியலாக அவரோட விக்கெட்டை கொடுக்கல, கடைசியில் தான் அவரோட விக்கெட்டை கொடுத்தாரு கேன் வில்லியம்சன். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்லேயுமே எக்ஸலண்ட்டாக விளையாடினார், நின்று முடிச்சு கொடுத்தாரு. விராட் கோலியும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அப்படி தான் விளையாடினார், கேன் வில்லியம்சன் மாதிரி தான் ஸ்டெடியாக அண்ட் ஸ்லோவாக விளையாடிட்டு இருந்தார். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் அவ்வளோவா விளையாடல விராட் கோலி, ஆனால் கேன் வில்லியம்சன் நின்று விளையாடி முடிச்சு கொடுத்தாரு. ஸோ அதுதான் இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நியூசிலாந்து டீமுக்கு. கேன் வில்லியம்சன் அண்ட் ராஸ் டெய்லர் ரெண்டு பேருமே சேர்ந்து முடிச்சு கொடுத்தாங்க, ரெண்டு கிரேட் பிளேயர்ஸ் ஆஃப் நியூசிலாந்து டீம். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே கேன் வில்லியம்சன் நின்று விளையாடினது இன்னும் ஒரு முக்கியமான காரணம் நியூசிலாந்து டீமுக்கு இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு. ஸோ நியூசிலாந்து டீம் 21 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட ஐசிசி ட்ராஃபியை ஜெயிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2000 சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஜெயிச்சாங்க, அதுவும் இந்தியாவோட தான் ஃபைனலில் ஜெயிச்சாங்க. ஸோ இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபஸ்ட்டு டைம் நடக்குது கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில், டெஸ்ட் ஹிஸ்ட்ரியில். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபைனலில் ஜெயிச்சிருக்காங்க நியூசிலாந்து டீம். இந்த பிக் ஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை கைல் ஜேமிசனுக்கு கொடுத்தாங்க, ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் எடுத்தார் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ டோட்டலாக 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கைல் ஜேமிசன் இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில். அண்ட் இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் லீக் மேட்சஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபைனலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சேர்த்து நம்பர் 1 விக்கெட் டேக்கர் அதாவது நம்பர் 1 பிளேஸில் இருக்கார் ரவிச்சந்திரன் அஸ்வின், 71 விக்கெட்ஸ் எடுத்திருக்கார் ரவிச்சந்திரன் அஸ்வின். இந்தியன் டீம் அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடி இருந்தாங்கன்னா பேட்டிங் ஒரு 170 இல்லை ஒரு 180 டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தாங்கன்னா நியூசிலாந்து டீமுக்கு, அப்போ நிறையா சான்சஸ் இருந்தது இந்த மேட்ச் ட்ரா ஆகிறதுக்கு, ஆனால் 139 தான் செட் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோவில் நியூசிலாந்து டீம் ஜெயிச்சதுக்கான முக்கியமான ரீசன்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் ரிவர்ஸ் ஸ்விங் வித் ரோஹித் அசோக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, அதோட பெல் ஐக்கானையும் தான். நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் மூலமா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஸோ பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.